ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த டைம்ஸ் ஆஃப் மீடியா. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, தன்னோட இசையால் சோழர் காலத்துக்கே நம்மளை இழுத்து சென்ற ஜிவி பிரகாஷ் குமார் அவரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜிவி பிரகாஷ் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் தான். ஃபஸ்ட்டு அவர் மியூசிக் டைரக்டர், பிளேபேக் சிங்கர், அப்புறம் ஆக்டர். அவரோட இசையில் மட்டும் இல்லாமல் பல திரைப்படங்களுக்கு பல இசையமைப்பாளர்கள் இசையில் பல பாடல்களை பாடி ரசிகர்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காரு. 2006 2014 வரைக்கும் இசையமைப்பாளராக மட்டும் இருந்த ஜிவி பிரகாஷ் 2015 டார்லிங்ற படத்துல நடிகர் அறிமுகமானாரு. இப்ப வரைக்கும் 18 திரைப்படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. 3 பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. வெயில், பொல்லாதவன், மதராசப்பட்டினம், ஆடுகளம், ஆயிரத்தில் ஒருவன், ராஜாராணி, அசுரன், சூரரை போற்று போன்ற பல திரைப்படங்களுக்கு இசையமைச்சு தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கியிருக்காரு. நடிகரா நாச்சியார், சிவப்பு மஞ்சள் பச்சை, ஜெயில், சர்வம் தாளமயம், பேச்சுலர், இப்படி பல திரைப்படங்களை நடிச்சு தன்னோட நடிப்பு திறமையும் காட்டியிருக்காரு. அடுத்தடுத்து பல திரைப்படங்களை நடிச்சுக்கிட்டு தமிழ்ல அடுத்தடுத்து வரப்போற பல முக்கியமான திரைப்படங்களுக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிட்டு வராது. தனுஷோட நடிப்புல கேப்டன் மில்லர் திரைப்படத்துக்கும், விஷாலோட நடிப்புல மார்க் ஆண்டனி திரைப்படத்திற்கும், கார்த்தியோட நடிப்புல தீபாவளிக்கு வெளியாக இருக்கிற ஜப்பான் திரைப்படத்திற்கும், அருண் விஜய் நடிப்புல அச்சம் என்பது இல்லை திரைப்படத்திற்கும், ப ரஞ்சித் இயக்கத்துல விக்ரம் அவர்களோட நடிப்புல உருவாகிட்டு வர தங்களான் திரைப்படத்திற்கும், வெற்றிமாறனோட இயக்கத்துல சூர்யா அவர்கள் நடிக்க போற வாடிவாசல் திரைப்படத்திற்கும், சுதா கங்கோரா இயக்க போற அடுத்த திரைப்படத்திற்கும், இப்படி பல முக்கியமான திரைப்படங்களுக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சிட்டு வராரு. தன்னோட இசையிலையும் தன்னோட இனிமையான குரலையும் தன்னோட துடிப்பான நடிப்புல நான் ஸ்டாப்பா ரசிகர்களுக்கு விருந்தளிச்சுட்டு வராரு நம்ம ஜிவி பிரகாஷ் குமார். உங்களுக்கு ஜிவி பிரகாஷ் இசையில பிடிச்ச பாட்டு எது, அவர் நடிச்ச படத்துல உங்களுக்கு பிடிச்ச படம் எதுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்டுக்கு டைம்ஸ் ஆஃப் மீடியா தமிழை ஃபாலோ பண்ணுங்க.